அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த இடத்துல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லெவன்த் அண்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்டு எந்தெந்த டாபிக்ஸ் வந்து முக்கியமான டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆல்ரெடி பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா முக்கியமான கொஷின்ஸ் வந்து லெசன் வைஸாக ப்ளஸ் வந்து டாபிக் வைஸாக எல்லாமே அப்டேட் பண்ணியாச்சு. புக் பேக் ப்ளஸ் வந்து புக் இன்டீரியர் கொஷின்ஸை எல்லாமே அப்டேட் பண்ணிட்டோம் லெவன்த் அண்ட் டுவெல்த்து பியூர் சயின்ஸுக்கு. நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாமே பார்க்கல அப்படின்னா, லெவன்த்து ஸ்டாண்டர்டாக இருந்தால் லெவன்த்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்கும், அதில் செக் பண்ணி பாருங்கள். அதே போல் டுவெல்த்து ஸ்டாண்டர்டாக இருந்தால் டுவெல்த்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் 23, 24 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அதில் செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்சானா டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறது, சார் எந்தெந்த டாபிக் வந்து முக்கியமானது, ஃபஸ்ட்டு எது படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதில் டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த 3 லெசனை நீங்கள் படித்தாலே மோஸ்ட்லி வந்து 30 மார்க்ஸுக்கு வந்து என்ன பண்ணிடலாம், ஸ்கோர் பண்ணிடலாம், சரிங்களா. அதனால் இந்த 3 லெசனை வந்து என்னது கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுருங்க. மோஸ்ட்லி 1 மார்க்ஸு இம்பார்ட்டன் அந்த கம்பல்சரி கொஷின்ஸு எல்லாமே இந்த 3 லெசன்லேருந்து கேட்குறாங்க. ப்ளஸ்ஸு அடுத்த 3 லெசனும் அதே போல் தான், சரிங்களா. அந்த மரபு கடத்தல், மூலக்கூறு, இந்த 2 லெசன், சரிங்களா. அதனால தான் நான் ஏற்கனவே அப்ளோட் பண்ணும்போது 1 to 5 லெசன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னது. அதனால் ஃபஸ்ட்டு 3 லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதிலே 3-5 மார்க்ஸ் வந்து நமக்கு வந்து என்ன பண்ணிடணும் அப்படின்னா கவர் ஆகிடும். 3-5 மார்க்ஸ் இதுலேருந்து என்ன பண்ணலாம், எதிர்பார்க்கலாம். அதிலே 15 மார்க்ஸ் வந்துடும். அதே போல் 2 மார்க்கு 3 மார்க்கு அது 2 ஒரு 2 மார்க்கு ஒரு 3 மார்க்கு ஒரு ஒரு லெசனுக்கு நம்ம என்ன பண்ணலாம், எதிர்பார்க்கலாம். அதனால் 5 மார்க்ஸ் வந்து 2 மார்க் 3 மார்க்லேயும் எதிர்பார்க்கலாம். இப்போ 15 ப்ளஸ் வந்து 30 மார்க்ஸ் வந்து இதிலே எதிர்பார்க்கலாம். 1 மார்க்ஸு கம்பல்சரியாக ஒரு ஒரு 1 மார்க்ஸும் 3 லெசனையும் வந்துடும். 33 மார்க்ஸுக்கு வந்து என்னது இந்த 3 லெசனுமே எதிர்பார்க்கலாம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் இந்த 3 லெசனில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின் வந்து என்ன பண்ணுறேங்க, ப்ரிப்பேர் பண்ணுறேங்க. ப்ளஸ் வந்து இந்த 2 கொஷின். அதுக்கடுத்து 7வது கொஷினை பொறுத்த வரைக்கும் நமக்கு நோய்களை பற்றி ஒரு கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்குறாங்க. அது பாக்டீரியா நோயாக இருந்தாலும் சரி, அந்த டேபிள் மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க லெசன் ஸ்டார்டிங்லே. அதனால் அந்த டேபிளில் இருக்கக்கூடிய இதெல்லாமே படிச்சுருங்க. அதே போல் 9வது லெசனும், சரிங்களா, மனித நலனின் நுண்ணுயிர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஜென்ரலான கொஷின்ஸ் கேட்குறாங்க. இந்த 7, 8 பார்த்தீங்கன்னா நமக்கு நோய்கள், நோய்களை பற்றி எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதே போல் லாஸ்ட் லெசன் சுற்றுச்சூழல் ஏற்பாடு, இது ஜென்ரலான லெசன் தான். இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வந்து 5 மார்க்ஸில் கேட்குறாங்க. எப்படி வந்து சுற்றுச்சூழலை வந்து மாசுபடாமல் இருப்பீங்க, இல்லைனா அந்த நிறைய கழிவுகள் நம்ம கொடுத்துருக்காங்க அதெல்லாமே எப்படி வந்து மேம்படுத்துவீங்க, எப்படி சுத்தம் செய்வீங்க, அந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே இந்த லெசன்ஸில் இருக்குது. அதனால் நீங்கள் மோஸ்ட்லி வந்து இந்த 1 to 5 லெசன்ஸு, அதுக்கடுத்து இந்த 13வது லெசனு, இந்த 7, 8, சரிங்களா, இந்த லெசன்ஸ்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுருங்க. மற்றது இந்த 11, 12 இதெல்லாமே ஜென்ரல் டாபிக்ஸ் மாதிரி தான் இருக்கும். நம்ம பாட்னியில் படிக்கிற ஒரு சில இதெல்லாமே இருக்கும். அதனால் ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஃப்ரீ டைம் அந்த ரீட் பண்ணுற ஜஸ்ட் ரீட் பண்ணாலே போதும், சரிங்களா. அந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே இந்த கொஷின்ஸ் எல்லாமே எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி உயிர் தொழில்நுட்பிலேருந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. இதில் வந்து நன்மை தீமை அப்படிங்கிற கொஷின்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். மரபணு மாற்றப்பட்ட அங்கே தாவரம் படிப்போம், பாட்னி படிக்கிறப்ப இங்கே வந்து விலங்குகள், அதோட நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, என்ன மாதிரியான இதெல்லாமே உற்பத்தி பண்ணியிருக்காங்க. அந்த இன்சுலின், ஹிமுலின், அதை பற்றிலாம் டீட்டெயில்டாக நமக்கு என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க இந்த 9, 10 அதனால் அது எல்லாமே படிச்சுருங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது இந்த ஃபஸ்ட்டு 3 லெசன் படிச்சுருங்க. அதுக்கடுத்து இந்த மீதி இருக்கக்கூடிய லெசன்ஸ் எல்லாமே படிச்சுருங்க. லாஸ்ட் லெசன்லேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணலாம், எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே நம்ம கேட்குறாங்க. அதேமாதிரி இந்த 7, 8 லெசன்லேருந்து நமக்கு இருக்குது. அதுக்கடுத்து 11வது ஸ்டாண்டர்டுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு மொத்தம் 12 லெசன்ஸ் வந்து இருக்குது. இந்த 12 லெசன்ஸ்லேருந்தும் ஒவ்வொரு பப்ளிக் எக்ஸாம்ஸ்லேயும் பார்த்திங்க, இல்லை ஆஃப் இயர்லி எக்ஸாம்ஸ்லேயும் பார்த்திங்க அப்படின்னா மிங்கிள் பண்ணி எல்லா லெசன்லையும் கவர் பண்ணுற மாதிரியே நமக்கு வந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க. இதில் வந்து உயிர் உலகம், இது வந்து சின்ன லெசன் தான், அதனால் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இதை ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறங்க. அதுலேருந்து நிறையா கொஷின்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம், எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து சுவாசித்தல் இருக்கிறப்ப அந்த உட்சுவாசம், வெளிச்சுவாசம், இந்த மாதிரியான சுவாசித்தல் முறைகளை படிச்சுருங்க. அதுக்கடுத்து உரல் திரவம், சுற்றோட்டம், அந்த இதயம், இதையோட அமைப்பு, இதெல்லாமே படிச்சுருங்க. அதுக்கடுத்து நரம்பு கட்டுப்பாடு, இந்த லெசன்ஸில் வரும்போது அந்த மூளை, நரம்பு, அதோட இதெல்லாமே படிச்சுருங்க. இடப்பெயர்ச்சி, இயக்கம், இதில் படிக்கிறப்ப அந்த உடற்பயிற்சியோட நன்மை, இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்கு படிக்கிறப்பையும் அதிலோட நோய்கள்லாம் நமக்கு கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. இப்போ செரித்தல் படிக்கிறப்ப அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் என்ன, சுவாசித்தல் படிக்கிறப்ப அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகள், உடல் திரவம் படிக்கிறப்ப அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகள், அந்த குறைபாடுகள் எல்லாமே படிச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து நமக்கு வந்து ஒரு கொஷின்ஸ் வந்து இந்த 12வது லெசன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அடிப்படை மருத்துவ கருவிகள், இதுலேருந்து கண்டிப்பாக ஒவ்வொரு இயர்லேயும் ஒரு ஒரு 5 மார்க் கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா கேட்டிருக்காங்க. அந்த ECG, அந்த டெக்னாலஜிலாம் என்னென்னமே யூஸ் பண்ணுறோமோ அதோட பயன்பாடுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதேமாதிரி லாஸ்ட் லெசனு வணிக விலங்குகளின் பயன்பா போக்குகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
எக்கனாமிக் சுவாலஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதிலோட பயன்கள் எல்லாமே கேட்குறாங்க சரிங்களா. ஏதாவது ஒரு பயன்கள் கேட்குறாங்க, தேனியோடையோ இல்லை பட்டுப்பூச்சியோ இது மாதிரி ஏதாவது ஒரு பயன்கள் கேட்குறாங்க. அதனால் இது ரெண்டு லெசனும் ஈஸியான லெசனாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு லெசனு நல்லா ஈஸியாக இருக்குது, லாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை படிக்கிறதே இல்லை. ஆனால் கொஷின்ஸ் வந்து ஈஸியான கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு லெசன்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம், எதிர்பார்க்கலாம். இங்கே மேலே எல்லாமே நமக்கு வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த லாஸ்ட் ரெண்டு லெசன் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் 5 மார்க்ஸ் 2 மார்க் வந்து நமக்கு வந்து அதிகமான 5 மார்க்ஸ் கேட்பாங்க. அதாவது 10 5 மார்க்ஸ் வந்து நம்ம எழுதணும். பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் தான் 4 தான் கேட்பாங்க, அதில் 2 எழுதணும். நமக்கு வந்து 10 கேட்பாங்க, அதில் 5 எழுதணும். அதனால் இந்த ரெண்டு லெசன்லேருந்து நம்ம 5 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணலாம்னு எதிர்பார்க்கலாம். அதனால் இது எல்லாமே படிச்சுருங்க, ஃபஸ்ட் லெசன்லேருந்து அதே மாதிரி படிச்சுருங்க. விலங்குலகம் இதோட கிளாஸிஃபிகேஷன்லாம் படிக்க முடிகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறங்க படிச்சுருங்க. அதுக்கடுத்து டிசு சிஸ்டம் சரிங்களா, இது படிக்கிறப்ப அந்த திசுக்களோட அமைப்பு, பணிகள், இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே வரும், அது எல்லாமே படிச்சுருங்க. டயக்ராம் கொஷின்ஸ் வந்து வரைஞ்சி பார்த்துங்க சரிங்களா. கண், இதோட டயக்ராம், மூளை, இதயம், நுரையீரல், அதுக்கடுத்து சிறுநீரகத்தோட அமைப்பு, எங்கெங்கெல்லாம் டயக்ராம் வருதோ, நியூரானோட ஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி டயக்ராம் கொஷின்ஸ் எல்லாமே நல்லா வரைஞ்சி பார்த்துருங்க. 11th பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இதில் தான் கண்டிப்பாக வரும் சுவாலஜி அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. 12th சொன்ன மாதிரி எல்லா இதுலேயும் மிங்கிள் பண்ணி நமக்கு வந்து என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. நான் லாஸ்ட்டில் 2 லெசன்ஸ் வந்து நம்ம வந்து என்னது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிங்கன்னா அதுலேருந்து கண்டிப்பாக 5 மார்க்ஸ் வந்து என்ன பண்ண முடியும், அட்டன் பண்ண முடியும். அதுக்கடுத்து வேறுபாடுகள் கொஷினே, எங்கெல்லாம் பயன்கள் வருதோ அந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம முக்கியமான கொஷின்ஸ் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியாச்சு, அந்த வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டுக்கு செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ அந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.